திருச்சிற்றம்பலம் இன்றைய வகுப்பில் திருநீலகண்ட பதிகத்துடைய தாளம் எப்படி அப்படிங்கிறதையும் தாளத்தோடு எப்படி பாடுறது அப்படிங்கிறதையும் பயிற்சி செய்யலாம். இப்போது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், அதை நம்ம அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படிங்கிறத மூணு அக்ஷரத்துலையும், என்று சொல்லும் அப்படிங்கிறத அஞ்சு தாளத்துலையும், அகுதறிவீர் அப்படிங்கிறத எட்டு தாளத்துலையும் நம்ம பாடணும். அதை இப்போது ஐயா வந்து பாடி காமிப்பாங்க. திருச்சிற்றம்பலம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி. அடுத்து உய்வினை நாடாது அப்படிங்கிற வார்த்தையை முதல் முறை வந்து எட்டு தாளத்தில் பாடணும். பிறகு உய்வினை நாடாது அப்படிங்கிற ரெண்டாவது முறை பாடுறப்ப அதை மூணு தாளத்துலையும், இருப்பது உந்தமக்கு அப்படிங்கிறத அஞ்சு தாளத்துலையும், ஊனமன்றே அப்படிங்கிறத எட்டு தாளத்துலையும் நம்ம பாடணும். இப்போ அதை ஐயா அவர்கள் பாடி காமிப்பாங்க. உய்வினை நாடாது, உய்வினை நாடாது, இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. உய்வினை நாடாது, இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. அதுபோல் மூன்றாவது வரி கைவினை செய்தியம் மூன்று தாளம், பிரான்கழல் போற்றதும் ஐந்து தாளம், நாம் அடியோம் எட்டு தாளம். இப்பொழுது ஐயா அவர்கள் நமக்கு பாடி காமிப்பாங்க. கைவினை செய்தியம் பிரான்கழல் போற்றுதும் நாம் அடியோம், கைவினை செய்தியம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ. நான்காவது வரி செய்வினை வந்து எமை அப்படிங்கிறத முதல் முறை எட்டு தாளத்திலையும், இரண்டாவது முறை செய்வினை வந்து எமை அப்படிங்கிற வார்த்தையை மூணு தாளத்திலையும், தீண்ட பெறா ஐந்து தாளத்திலையும், திருநீலகண்டம் எட்டு தாளத்திலையும் நம்ம சொல்லணும். இதை ஐயா அவர்கள் நமக்காக இப்போ பாடி காமிப்பாங்க. செய்வினை வந்து எம்மை, செய்வினை வந்து எமை தீண்ட பெறா, செய்வினை வந்து எமை தீண்ட பெறா, திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருச்சிட்டம்பலம். இப்போ ஐயா அவர்கள் முழுமையாக இந்த பாடல் முழுவதையும் நமக்கு பாடி காமிப்பாங்க. திருச்சிற்றம்பலம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி, உய்வினை நாடாது, உய்வினை நாடாது, இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. உய்வினை நாடாது, இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ, கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ, செய்வினை வந்து எம்மை,
செய்வினை வந்து யமை தீண்ட பெற செய்வினை வந்து யமை தீண்ட பெற திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருச்சிற்றம்பலம். இதை அனைவரும் பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.